ஷாக் படத்துக்கு அப்புறம் பிரசாந்தோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன். ஷாக்கில் வந்து தியாகராஜன் சார் டைரக்டர், இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர். பிரசாந்த் கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபாதர் அப்படின்ட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் அந்த சிந்தனை வந்து அதிலே தான் இருக்கும். எனக்கு நைட் ஒரு நாள் ஒரு 11:30 ஃபோன் பண்ணுறாரு நைட்டு, என்ன சார் பண்ணுறீங்கன்னா, படம் பார்த்துட்ருக்கேன் சார். ஒரு படம் பண்ணலாமா? பண்ணலாம் சார். மறுநாள் காலையில் கூப்பிட்டேன்னா 7:00 கூப்பிட்டு எனக்கு கதை சொன்னார் இது மாதிரி விஷயம்னு. அப்போ சொன்னார், ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் வந்து நிறைய பெரிய இயக்குநர்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவரோட சேர்ந்து நீங்கள் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துலேருந்து கற்றுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரபு சார் வந்து சொல்லவே வேணாம், ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவோட லெஜெண்டுடைய சன். ஆனால் அவர் வந்து இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட சிரிச்சுட்டே தான் போகிற தவிர ஏன் லேட்டிங் கேட்க மாட்டார். ஏன்னா இது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம எல்லா இடத்துலையும் போய் வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம், ஒரு புது ஹீரோ, ஒரு பழைய ஹீரோ, எஸ்டாப்ளிஷ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஆனால் எல்லாருமே வந்தவொடனே நான் எப்போ போனேன்னு கேட்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போகணும்னு சொன்னால் தான் போவார். அது வந்து எந்த லெவலுக்குன்னா, கூட ஒர்க் பண்ணுற மற்ற ஆர்டிஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் டெக்னீஷியன். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய அசெட். அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம். எப்படி லேர்ன் பண்ணணும்னா, அவரை நம்ம வந்து சீக்கிரம் அனுப்பணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ படத்துக்குன்னு சொல்லும்போது இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். வழக்கமாக ஒரு ஃபிலிமுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 13:30 ஆரம்பிக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஒன்லேயே கிளைமேக்ஸ் தான். ஒரு 13:00 ஒரு பரபரப்பான பிற ஒரு திரைக்கதை. அவர் ஒரு புது இயக்குனர் மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் இயக்குனர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து வெற்றி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான ஒரு பின் புலம் அப்படின்னு பார்த்தா, மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆர்ட் டைரக்டர் மிலன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் திடீர்னு வந்து அவர்கிட்ட நான் வந்து என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணணும் சார், என்னோட ஃப்ரெண்டாக வந்து கேட்டேன். நான் கேட்ட அடுத்த நிமிஷமே இ வாஸ் தேர் அந்த செட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர் வந்து நாங்களாவது வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு 6 மணிக்கு போயிடுவோம். ஆனால் அவர் அப்படி கிடையாது, ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் செட்டுக்கான ரெடி பண்ணுவார். அவருடைய உழைப்பும் வந்து ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி எடிட்டர், ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியனும் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எல்லா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து வர்றது எங்கே தெரியுனா, ஒரு படத்தினுடைய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெளிப்பாடு வரும் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் அப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். யமன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் தியாகராஜன் சார் கூட எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அது நெருக்கம் அப்படிங்கிறத விட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அன்பு என்கிட்ட இருந்துச்சு. ஒரு கோடைரக்டருக்கும் ஒரு இணை இயக்குனருக்கும் இல்லாத ஒரு அன்பு, மீறின ஒரு அன்பு எனக்கு இருந்துச்சு. அது எந்த எதிர்பார்ப்பும் எனக்கும் இல்லை, சாருக்கும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஜனவரி 18 நைட்டு ஒரு 12 மணிக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. மறுநாள் மீட் பண்ணேன், படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு 15 நாளுக்குள்ளே என்ன படம், என்ன கதை, எல்லாமே கடக்கடக்கடன்னு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா, இல்லை சார் எல்லாமே இந்த படம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் சார் அப்படின்னாங்க. அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு 77 டேஸ் நான் ஸ்டாப்பாக படம் போய் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் தவிர மீது எல்லாமே படத்தில் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு சினிமாவில் ஒரு ஆனாவண்ணா கற்றுக் கொடுத்த எஜே சூர்யா, அதுக்கு பிறகு ஜீவா சங்கர், ரெண்டு பேர் தான் எனக்கு சினிமாவில் குருன்னு சொல்லி சொல்லலாம். அவங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதேமாரி பிரபு சார் ஃபஸ்ட்டே வந்தாங்க. பிரபு சார் சொன்னாங்க, என் படத்தில் அறிமுகமாகிற 67வது புது டைரக்டர் நீங்கள், உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா எந்த தயக்கமும் தேவையில்லை, பயப்பட வேணாம், தைரியமாக என்னட்டு வந்து, அண்ணே எனக்கு இன்னொரு 1 முறை வேணுண்ணே அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை முறை கேட்டிங்கன்னாலும் நான் பண்ண வேட்டி, தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதேமாரி ஆனந்தராஜ் சார், அவங்களுடைய சப்போர்ட்டும் பெரிய லெவலில் இருந்தது. ஒரு சீனாக இருக்கும்போது அதை வந்து இன்னும் மெருகுபடுத்தி அழகாக எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லி நிறைய காமெடியான பல விஷயங்கள் இதில் புகுத்தி, ஒரு சீரியஸான சீனுக்குள்ளே நிறைய காமெடியான விஷயங்களை சொல்லி அந்த சீனை ரொம்ப இப்போ எடிட்டிங்கில் பார்க்குறவங்க, டப்பிங்கில் பார்க்குறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. என்னுடைய லைஃப் கேரியர் ஸ்டார்ட் ஆகுது, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. இது எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமான நாட்கள். நம்ம தான் பசங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுமாச்சு. நான் எப்படி விக்ரம் பிரபுவுக்காக இருக்கணும், அதே மாதிரி அங்கே அண்ணன் வந்து பிரசாந்துக்காக இருக்காரு. பிரசாந்த் எல்லாருக்கும் தெரியும், ஒரு குட் டேலண்டட் பாய் இஸ், ஒரு ஹேண்ட்ஸம் ஹீரோ.
இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, நீங்களாம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு வித்தியாசமான ரோல் இது கிடச்சிருக்கு. ஆனந்தராஜ் கூட நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லோரும் வந்து ஜாலியாக இருந்தோம். இந்த ஏழு நாள் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படி வச்சுக்கிட்டாரு எங்களை வந்து தியாகராஜனை அண்ட் தம்பி வெற்றி வெற்றியும் அப்புறம் கூட வந்து பன்னீர் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு சின்ன தம்பி பெரிய தம்பியிலேருந்து எப்படி அசோசியேட் கேமராமேன் இருந்தாரோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு கேமராமேன். இன்றைக்கி எல்லோரும் நாடு போற்றும் ஒரு கேமராமேன். அவங்க கூட அத்தனை பேர் கூட வந்து ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. எப்படி நீங்கள்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சித்தப்பா உட்காந்துருக்க நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்படி நீங்கள்லாம் எவ்வளோ ரொம்ப பிரியமாக இருக்கீங்களோ நம்ம மேலே அதே மாதிரி வந்து என்னை அவ்வளோ பிரியமாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் மேடம் வந்து கலைராணி வந்து ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களை மீட் பண்ணுறதுல. நான் அவங்க கூட உட்காந்து பேசுறது ஏதோ ஒரு நாள் ஷூட்டிங் நம்ம பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட அந்த தம்பி அந்த கடைசியில் இருக்க தம்பி சாம்ராட்ட ஆத்மா அப்புறம் பின்னாடி அவர் டாக்டர் பெரிய டாக்டருங்க. அவர் வந்து சினிமா மேலே உள்ள பேஷனில் வந்து அவர் டாக்டர் சுரேஷ் டாக்டர் சுரேஷ் அவர் டாக்டரேட் வாங்கினவர். பாருங்கள் சினிமா யாரை விட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததில். ரொம்ப எல்லாருமே அப்புறம் ஹீரோயின் பாப்பா ஷிஸ் அ வெரி நைஸ் கேர்ள் வெரி பப்ளிக் கேர்ள் காட் பிளெஸ் யூ. இந்த ஆனந்தராஜ் உட்காந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அரசியல் பேசுவார் பாருங்க. ரொம்ப எனிவே வி ஆல் ஹேட் வெரி குட் டைம். ஜாலியாக இருந்துச்சு படம். இந்த படம் வந்து எப்படி நாங்களாம் ஜாலியாக இருந்தோமே அதே மாதிரி வந்து நல்லா ஓடணுங்கிறது அந்த ஆடவனை வேண்டிக்கிறேன். நான் எந்த படத்தில் வந்து படம் பண்ணும்போது ஒரு 1 month பிஃபோர் 15 days பிஃபோர் எங்களுக்கு சைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ஷூட்டுன்னா ஸோ முந்தானத்து போய் மீட் பண்ணி ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், தியாகராஜ் சார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா நம்ம எல்லாம் கேட்குறோம், பட் பக்கத்துலேயே கிட்டத்தின்னு பார்த்துட்ட ஒரு பர்சன் அப்படின்னா சொல்லலாம். நிறைய ஒரு மென்டர் மாதிரி கைட் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நடிக்கும் போது. அண்ட் அஃப்கோர்ஸ் பிரசாந்த் அவரை பற்றி சொல்கிறது தேவையில்லை சார். நான் அவரோட என்ன சொல்கிறது இஸ் அ வெரி ஃபன் லவ்விங் பர்சன் அண்ட் ஃபேபுலஸ் ஆக்டர். ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட கூட ஒர்க் பண்ணுற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரெண்டு பேருக்கு இருக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஐம் ஒர்க்கிங் வித் பிரசாந்த் அண்ட் பிரபு சார். கூட எனக்கு ஃபியூ சீன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் ஆனந்த் ராஜ் சார் கூட எனக்கு ஒரு சீன் இருந்தது. ஸோ நம்ம சீனே பண்ணல சிரிச்சுட்டு தான் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி ஒரு படம் நடித்த மாதிரி அது பண்ண முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ரெண்டு பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் பன்னீர்செல்வம் சார் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இஸ் அ பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர். அண்ட் வெற்றி சார் நிறைய படத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய நியூ டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் நலன் சார் சூதுகாமில் வந்து. ஸோ அது இல்லாமல் வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு கற்றுக்கிற விஷயம்னா நான் ஹி வாஸ் ஸோ அப்சர்விங். எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கு, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இஸ் சார் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த படத்துக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து ஜானி படத்தில் என்னோடய ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான மெச்சூரான கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இப்போது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த ஜானி படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மேடில் அமர்ந்திருக்கும் ஜானி படத்தின் குடும்பத்தாருக்கும், இங்கே வந்திருக்க பத்திரிகை துறையை சேர்ந்த இன்னொரு குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜானி இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். நான் நடிக்காத ஒரு இது வரைக்கும் எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்காத ஒரு கேரக்டர் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரசாந்தை பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து படத்தோட ஹீரோ வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். அண்ட் டைரக்டர் வெற்றி இந்த என்டையர் க்ரூ சொல்லலாம், அதாவது பன்னீர்செல்வம் சார், ஆர் டைரக்டர் மிலன், என்னமோ திரும்பி நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு வாட்சிங் எவ்ரி ஒன். பிரபு சாரோட வந்து சீன்ஸ் எங்கே பொன்னசங்கில் ஒரே சீன் தான் இருந்தது, பட் இந்த படத்தில் வி ஹேட் அ பேரலல் ரோல். அவர் நடிக்கும் போது நான் அவரை பார்த்துட்டு அவரை வந்து அவர் சீன் முடிப்பார் சரி அவர் பெட்டராக நடித்தா எனக்கு ஈகோ அடிக்கும் இன்னும்
அவர் என்ன சாப்பிட்றாரு சாப்பிடக்கூடாது. எப்பவுமே வந்து என்ன வி ஹேவ் டு ஒரு ஆர்டிஸ்ட்டில் இருக்க ஒரு வெறி இருக்கும். எப்பவுமே ஒரு 100 ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது பெட்டராக பண்ணணும் பெட்டராக பண்ணணும்னு. ஸோ பிரபு சார் நடிக்கும் போது ஆஹா நம்மளை சாப்பிட்றாரு ட்ரை பண்ணி பிரஷாந்த் கமான் கமான் கியர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இந்த திரும்பி அவர் ஈட அவர் ஹீஸ் அ லெஜண்ட். பிரபு சார் வந்து ஒரு பெரிய என்னை பொறுத்தவரைக்கும் லிவிங் லெஜண்ட்னு சொல்வேன். எந்த ஒரு டைலாக் கொடுத்தாலும் அந்த டைலாக்குள்ளே வாங்கி அது எப்படி அது ஃபேஷியல் ரியாக்ஷன் அது ஏற்று இறக்கும். அந்த டைலாக் சொல்லும்போது எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் ஒவ்வொரு மாடுலேஷனுமே சாப்பாப்பேன். சரி இதுக்கு என்ன பண்ணலாம் பெட்டர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பேன். இந்த பக்கம் இப்படி இருக்கும் இவரோட அப்படிங்கிறது மட்டும் ஆனந்தராஜ் சார் பயங்கரமாக இருப்பார். வருவார் உட்காருவார் இருக்கிற காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். கட் பண்ணி போகிற டைலாக் மாறிடும். உடனே திரும்பி வந்து இதே மாதிரி சிரிப்பார் இதே மாதிரி சிரிச்சுட்டு இருப்பார். சீன் பார்த்தா சீரியஸாக இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தா பன்னீர் சாரும் டைரக்டரும் ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. இவ்வளோ சீன்ஸு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே சிரிச்சிட்ருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்பா நின்றுருப்பாரு அவருக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். என்ன சார் ஒரு சின்சியரிட்டி இல்லையா வாட் இஸ் இஸ் வாட் இஸ் பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ஷார்ட் ஸ்டார்ட் கேமரா சொல்லும்போது பார்த்தா அந்த ப்ரொஃபஷனல் கம்ஸ் இன் இத்தனை வருஷம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் அண்ட் ப்ரொஃபஸருக்குன்னு சொன்ன மாதிரியான சொல்லுவாங்க அந்த ஜாலியாக இருக்கும். ஒரு என்ன ஒரு சீசன் ப்ரொஃபஷனல்ஸ் உட்காந்து பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிக்ஸ் இன் இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணணும் அந்த மைண்டில் இருக்கும். ஸோ ஒரு ஃபன் சேம் டைம் இது ஒரு அந்த ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு சீரியஸான இப்போ ஒரு படம். அண்ட் முக்கியமாக வந்து என்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் லாட் மோர். பட் இந்த மாதிரி ஜாமான்லாம் என் கூட இருக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூட பக்கத்தில் வந்து இருந்தால் தான் கேரக்டர் மெருகிறோம். ஸோ என்னோட ஃபஸ்ட் வந்து ஐ லைக் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரிவன். வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு டைட்டிலை வச்ச உடனே எந்த படத்தோட டைட்டில்னு கண்டுபிடிச்சிருவீங்க? முரட்டு காலையின்னு வச்சா ரஜினி சார் டைட்டிலான்னு கேட்பீங்க, பொல்லாதவன் வச்சா அது ரஜினி சார் டைட்டிலானு கேட்பீங்க. இந்த ஜானியும் ரஜினி சார் வச்ச டைட்டில் தான் மிகப்பெரிய வெற்றி படம். நான் ரொம்ப ஈர்ப்போடு திரு மகேந்திரன் அவர்கள் இயக்கிய அந்த ஜானி என்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துடைய தலைப்பை இன்றைக்கு இந்த தலைப்பை தலைமையாக வைத்து நாங்கள் துவங்கிய போது நான் முதலில் கேட்ட வார்த்தை இந்த ஒரு கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். தியாகராஜ சார் வந்து பிரபு சார் பண்ணுறாரு இந்த கேரக்டர் சொன்னேன். சார் இதுக்காகவே இந்த படம் நான் நடிக்கிறேன்னு சொன்னேன். இதுக்காகவே இந்த படம் நான் நடிக்கிறேன். ஏன்னா இதை விட ஒரு பொருத்தமானவர் இந்த பாத்திரத்துக்கு இருக்க முடியாது. அவர் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோ ஆக்ட்ரஸ் எல்லாரையும் கேட்டேன். ஸோ எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்பினேஷன். அதாவது இன்றைக்கு வந்து நிறைய புதுமுகங்களை வைத்து ஒரு பட்ஜெட் படம் எடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு தெரிந்த ஒரு பழைய முகங்கள் பத்திரிகையாளர்களை பார்க்குற போது எங்களோடு வாழ்ந்து எங்களோடு வளர்ந்து எங்களை வளர்த்து விட்டவர்களும் கூட சிறு படங்களுக்கான ஒரு புதுமுக நடிகர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மேடையிலே பார்த்தா கிட்டத்தட்ட தம்பியின் அருமை தம்பி பிரசாந்த் ஆகட்டும் அண்ணன் பிரபண்ணன் ஆகட்டும் தியாகராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் இது ஆர்டிஸ்ட் பார்த்தாலே ஒரு பெரிய ஒரு நீண்ட காலம் திரையுலகத்தில் இருந்த ஒரு நடிகர்களை வைத்து ஒரு படத்தை வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணோம் ஒரு கேரக்டருக்கு ஒரு புது நடிகரை போட்டோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இவர் தயாரித்திருக்கிறார் என்று சொன்னால் அதுவும் திட்டமிட்டு மிக தெளிவாக. பெரிய படமும் ஓடுது சின்ன படமும் ஓடுது. நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த படம் சரித்திரத்திலே ஒரு இடத்தை பிடிக்கும். ஏனென்றால் அந்த கதை அம்சம் அப்படித்தான். சார் கூட நானும் ரவுடி பண்ணேன். அவரோட இன்ஸ்டன்ட் க்ரியேட்டிவிட்டியில் நான் ஒரு பெரிய ஃபேன். ஸ்பாட்லேயே வந்து பயங்கர காமெடி, அப்புறம் அதை டைரக்டர் ஒத்துக்கிட்டு அதை ஸ்க்ரீன்லேயும் எடுப்பாங்க. அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் ஆனந்த் சார். பிரபு சார் கூட தெரியல பண்ணேன். அங்கே மீட் சார் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல. பட் யூ ஆர் சோ டவுன் டு அர்த். இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறோன்ற ஒரு ஃபீலே கொடுக்காம ஒரு கம்ஃபர்டபுளாக ஆக்ட் பண்ணேன். பிரசாந்த் சார் கேம் மீ வெரி நைஸ் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் இன் ஆக்டிங் இன் ஆல். அவரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கூட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, பட் அந்த பயம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹோல் டீம். நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வந்து இதை தான். பிரசாந்தி ஒரு நாள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூப்பிட்டு போகும்போது சொன்னார், தம்பி நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வருவீங்க, ஆனால் மூணு விஷயத்தை நான் வச்சுக்கோ. ஒன்று, காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்குன்னு உனக்கு டைம் சொன்னால் 5:30 நீ லொக்கேஷனில் போயிருக்கணும். ரெண்டாவது, ஒரு டைரக்டர் வந்து என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் நீ பண்ணும். உனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நீ போய் இது தப்பான ஷாட்டு தப்பான லைட்லாம் சொல்லக்கூடாது. ரெண்டு படம் நடித்தா ஆட்டோமேட்டிக்காக நடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இன்றைக்கி 50 படம் நடித்து கூட நடிக்க தெரியாதவன் ஒருத்தன் இருக்கான்னு என்ன அப்படி ஒரு லுக்கு விட்டேன். அதாவது எப்போவுமே அவர்கிட்ட ஒரு நகைச்சுவை இருக்கும்.
அந்த நகைச்சுவை பேச்சில் பேசிகிட்டு இருக்கும்போதே அதே மாதிரி பிரபு சார் வந்து செட்டில் வரும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும் சில நேரத்தில். ஏன்னா அவர் சிவாஜி சார் வர மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவரை பின்பற்றி, அதே மாதிரி அந்த டிசிப்ளின், ஒரு டைலாக் ஒரு ஃபுல் பேஜ் டைலாகை கொடுத்தா கூட அப்படி சிவாஜி சார் அப்படி பார்ப்பார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்னொரு தடவை படிக்கட்டுமான்னு கேட்டாங்க, டே அப்படிம்பார். ஏன்னா அந்த ஒரு பேஜை படிக்கும் போதே அவர் உள் வாங்கிக்குவார் அந்த டைலாகை. அதை வந்து எப்படி மாடுலேட் பண்ணி ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் அவர் அழகாக பேசுவார். அதே மாதிரி ஆனந்தராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரை நான் வந்து இந்த கேரக்டர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் போது கதையை கேட்டு சொன்னார், அந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இந்த கேரக்டர் நான் பண்ணட்டோமா, இல்லை இதுதான் பண்ணணும். ஏன்னா இந்த வந்து அவருக்காகவே எழுதின ஒரு கதாபாத்திரம் மாதிரியான ஒரு விஷயம். அவரும் அதே மாதிரி செட்டுக்கு வந்தார்னா அவருடைய தமிழ் உச்சரிப்பு இருக்கு, அப்பா அபாரம். அந்த டைலாகை வாங்கி அழகாக அதை வந்து சரளமாக கடகட கடகடன்னு ஒரு கேப் இல்லாமல் அழகாக பேசி அந்த கேரக்டரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டார். அவருக்கு எனக்கு நன்றி. பிரசாந்த் பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பலை, ஆனால் வித்தியாசமான கேரக்டர். அதை வந்து எந்த ஈரவும் துணிஞ்சி பண்ண நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இது நான் பண்ணுறேன்னு சொல்லி, இதில் வேறு விதமான ஒரு பிரசாந்த் இந்த படத்தில் பார்ப்பீங்க. இது இப்போ லாஸ்ட் டைம் சாகசத்துலேயும் அருண் சொல்லி ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த படத்தில் வெற்றி செல்வன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவரும் அரிய வரிசையில் மிகப்பெரிய இயக்குநராக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று இந்த மேடையில் பேசி எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு பேசினார்கள். இது கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி, நான் பேச மறந்து யாரையாவது பேச மறந்தாலும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.